இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஎஸ் அகாடமி கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சரிங்களா. ஃபஸ்ட் அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அதான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. வாங்க இன்றைக்கி டாப்பிக்கில் போகலாம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேசிக்காக சில அடிப்படையான விஷயங்கள் கண்டிப்பாக முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இந்த விஷயங்களே போதும் பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கை பற்றி முழுசாக சொல்கிறதுக்கு. ஸோ ஃபேக்சுவல் விஷயங்களாக இருக்கும் சரிங்களா. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டியை பற்றி எங்கே எப்படி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு தான் இந்த ஃபேக்சுவல் விஷயங்கள். வாங்க இதை பற்றி பார்க்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மெஜாரிட்டி ஆஃப் பார்ட்ஸ் அதாவது சில பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா வேறு நாடுகள்லேருந்து 60 நாடுகள் மேற்பட்டு நாடுகள்லேருந்து ரேண்ட்ஷேக் பண்ணி இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்கர் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் எடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்கப்பட்ட ஒரு அம்சம் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து கடன் வாங்கினாங்க, ஃபார்மர் யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவிலேருந்து ஒரு கடன் வாங்கப்பட்ட ஒரு கொள்கை தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரத்து 51A. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ட் பகுதி எந்த பகுதியில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பார்ட் 4A 4A சொல்லுவாங்க. அதே சமயம் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஆர்டிக்கல்லையோ எந்த பார்ட் எந்த ஷெடியூல் இதில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வந்துச்சுன்னு வைங்க, ஏபிசி அப்படின்னு வந்துச்சுன்னு வைங்க, இது ஒரிஜினலாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போது கிடையாது, இடையில் அமெண்ட்மெண்ட் மூலமாக சட்டத்திருத்தத்தின் மூலமாக சேர்த்து கொள்ளப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ பார்த்திங்கன்னா இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஏன் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா இது இடையில சேர்த்து கொள்ளப்பட்டது. எப்போ சேர்த்துக்கிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்த்துக்கிட்டாங்க சரிங்களா. இந்த அமெண்ட்மெண்ட் சேர்த்துக்கிட்டதுக்கு அடிப்படையான அமைஞ்ச ஒரு கமிட்டி பேர் தான் ஸ்வான்சிங், சர்தார் ஸ்வான்சிங் கமிட்டி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸ்வான்சிங் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1976 இந்திரா காந்தி கவர்மெண்ட் தான் இதை ஃபார்ம் பண்ணாங்க. ஏன் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணு சொல்லி ஒரு அமைக்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கிரியேட் ஆச்சு. ஏன்னா 1975 1977 வரைக்கும் போய் பார்த்திங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அண்ட்ரஸ்டாக இருந்தது, எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதாகிடுவாங்க, பட் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் பார்த்திங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சியை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில ஏரியாவில் வயலன்ஸ் நிறைய கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிமகனோட கடமைகள் தெரியாமல் இப்படி பண்ணியிருக்காங்க. அப்போது ஒவ்வொரு சிட்டிசனும் பார்த்திங்கன்னா தன்னோட கடமையை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கமிட்டி தான் ஒரு புது சாப்டரை உருவாக்கி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இன்செர்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது சர்தார் ஸ்வான்சிங் கமிட்டி இன் 1976 42nd மூலமாக இதை சேர்த்துக்கிட்டாங்க சரிங்களா. இதுதான் பேசிக் ஃபேக்ட். ஒரிஜினலாக இதை சேர்த்துக்கிட்டும்போது அதாவது நடைமுறைக்கு வரும்போது 1976 நடைமுறைக்கு படுத்தப்பட்டாங்க. ஒரிஜினலாக ஃபண்டமெண்டல் டியூட்டியோட எண்ணிக்கை வந்து 10 தான் சரிங்களா. ஆனால் இப்போது 11 இருக்குது. அப்போது 11th டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக ஆட் பண்ணிக்கிட்டாங்க, ஆஃப்டர் ஃபேக்ட்ஸ் அதாவது 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆட் பண்ணிட்டாங்க. எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 2002 86th சட்டத்திருத்தத்தின் மூலமாக சரிங்களா. அப்போது மொத்தம் 11 டியூட்டி, ஆரம்பத்தில் 10 இருந்தது 11 டியூட்டி. இன்னொரு விஷயம் ஞாபகம், இந்த 2 அமெண்ட்மெண்ட்டு கான்ஸ்டியூஷனில் ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்டு. 42nd சட்டத்திருத்தமும் 86th சட்டத்திருத்தமும் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் என்னென்னு சொல்லுவாங்க, மினி கான்ஸ்டியூஷன், ஒரு சிறு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நிறைய திங்ஸை மாற்றி எழுதினாங்க, நிறையா ரிப்பீல் பண்ணிட்டாங்க, அதனால தான் மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அதே இது 86th சட்டத்தை சார்ட் என்ன சொல்லுவாங்கன்னா எஜுகேஷன் அமெண்ட்மெண்ட். இந்த 86th சட்டத்தின் மூலமாக நிறைய கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. இந்த 86th அமெண்ட்மெண்ட்டில் ஃபண்டமெண்டல் ரைட், ஃபண்டமெண்டல் டேட்டரி பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி, இந்த மூணுலேயுமே பார்த்திங்கன்னா மாற்றம் கொண்டு வந்தாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக பெருத்த கல்வியில் மாற்றம் கொண்டு வரப்போ அடிப்படையாக இருந்ததுனால தான் இது எஜுகேஷன் அமெண்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இதுதான் பேசிக் ஃபேக்ட், ஃபண்டமெண்டல் டியூட்டி பற்றி பேசிக் ஃபேக்ட். நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டர். இந்த மாதிரி நோட்ஸ் பேசிக்காக இந்த நோட்ஸை ரைட் பண்ணி இதை ரிவிஷன் பண்ணாலே மேஜர் விஷயங்கள் வந்துடும். நீங்கள் எந்த புக்கில் எப்படி படித்தாலும் இந்த விஷயங்கள் இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரக்சராக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. பல புக்கில் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இதுதான் ஸ்ட்ரக்சர். உங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நோட்ஸ் மேக் பண்ணிங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் 10 டியூட்டியும் சொன்னேன். ஆரம்பத்தில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டி நடைமுறைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா
பத்து டியூட்டின்னு சொன்னேன். அந்த பத்து டியூட்டிகள் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். லேட்டராக ஆட் பண்ண 11வது டியூட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டியூட்டிஸ் ஆர் நாட் மென்ஷன் அண்டர் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது பின்வரும் எந்த அடிப்படை கடமை இந்திய அரசியலமைச்சரத்தில் குறிக்கப்படவில்லை அல்லது எழுதப்படவில்லைன்னு கேட்குறா வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, எப்படி வேணும் நம்ம நாலேஜை டெஸ்ட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கோம். சரிங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10-11 டியூட்டி பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டு அபைட் பை த கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் த நேஷனல் ஃப்ளாக், நேஷனல் ஆந்தம் அண்ட் எக்ஸட்ரா. அதாவது பார்த்திங்கன்னா நாம் இந்திய அரசியலமைச்சரத்துக்கு ஒத்து போக வேண்டும், அதன் வழிகாட்டுதல்படி நடக்க வேண்டும், இந்திய தேசிய சின்னங்களும் இந்திய தேசிய கொடியையும் நாம் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு டியூட்டி. அது நமக்கு எதுவும் மறக்க எந்த டியூட்டியும் மறக்காது, இது கொடுத்தா நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியால்ஸ் டூரிங் த டைம் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது நம்ம தலைவர்களால் முன்மொழியப்பட்ட நற்கருத்துகளையும் நல்வழிகளையும் அதை போற்றி பேணி காத்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறது அடுத்த டியூட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் த சோவரனிட்டி அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் தி நேஷன், இன்டிகிரிட்டி ஆஃப் நேஷன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இறையாண்மை, நம்மளோட ஒற்றுமை, நம்ம தேசபக்தி, தேசப்பற்று அனைத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும், போற்றப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது அடுத்த டியூட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் த நேஷனல் சர்வீஸ் அட் த டைம் கால் அப்பான். எப்படின்னா நம்ம தேசத்துக்காக நாம் எந்த நேரத்துலையும் நம் கடமையை செயல்படுத்த ரெடியாக இருக்கணும், இது ஒரு இந்திய குடிமகனோட கடமை அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் டியூட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டு ப்ரமோட் த ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் தி காமன் பிரதர்ஹுட் அமாங் த இந்தியன் பீப்புள். அதாவது என்னென்னா நம்ம இந்திய மக்களிடையே பார்த்திங்கன்னா சகோதரத்துவத்தை பேணி காக்க வேண்டும், சகோதரத்துவத்தை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறது இந்த டியூட்டியோட அர்த்தம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டு ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிடேஜ் சைட்டஸ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. அதாவது நம்மளோட பல்வகைத்தன்மையான, நம்ம தான் இந்திய டைவர்சிட்டின்னு சொல்ல பார்த்திங்கன்னா நம்ம பல்வகைத்தன்மையில் அடிப்படை எடுத்துக்காட்டாக இருக்கிறது நம்ம புராதன சின்னங்களும் கல்ச்சரும் கலாச்சாரம் தான். அதை நம்ம அந்த டைவர்சிட்டியாக பாதுகாக்கணும், பேணி போற்றி பாதுகாக்கணும் சொல்கிறது அடுத்த டியூட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட்னா நம்ம தேசத்தோட அடிப்படை சொத்தான இயற்கை வளங்களான காடுகள் ஆறு குளம் ஏரி இந்த மாதிரியான விஷயம் பொது சொத்துக்களான என்விரான்மெண்ட்கள் இயற்கை கொடுத்த என்விரான்மெண்ட்டை பேணி பாதுகாக்கணும், அதை சேதாரப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறத அடிப்படை அடுத்த கடமை. அடுத்து பார்த்தீங்கன்னா டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் ஹியூமனிசம் ரொம்ப முக்கியமானது. இப்போ லேட்டஸ்ட்டாக டிஎன்பிசி குரூப் டூவில் அண்டு ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் சயின்டிஃபிக் டெம்பர், சயின்டிஃபிக் அட்டிடியூட், சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படின்னு சொல்லி புதுசாக ஆட் பண்ணிக்காங்க. அந்த இது பார்த்திங்கன்னா சில பேர் நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கும்போது சயின்டிஃபிக் டெம்பர்ன்ற வார்த்தை மீன் பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம், ஆனால் அதுக்கான மீனிங் தெரியாமல் படிச்சிருப்போம். ஆனால் இனிமேல் நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ப்ரிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ்லேயும் மஸ்ட் கொஸ்டின் வரும். இது என்ன அர்த்தம்னா சயின்டிஃபிக் டெம்பர்னு ஒன்றும் கிடையாது, அறிவியல் ஞானம், அறிவியல் ஞானத்துடன் கூடிய மனிதாபிமானத்தை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அது என்ன அறிவியல் ஞானம், நம்ம படிச்சிருப்போம் ஆனால் அந்த அறிவியல் ஞானத்தை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமான்னு கேட்டால் உண்மையிலேயே நம்ம ஒத்துக்கணும் கிடையாது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த விஷயத்தை வலியுறுத்துறாங்க, இந்த சயின்டிஃபிக் டெம்பர்ன்ற வார்த்தை முதல்ல ஸ்ட்ரெஸ் பண்ணவர் யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு தான், இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு தான் இந்த சயின்டிஃபிக் டெம்பர்ன்ற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிட்டியில் என்ன கல்ச்சர் கஸ்டம்ஸ் லாங்குவேஜ் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லா டைவர்சிட்டி இருந்தது. அதே இதில் இந்த கலாச்சாரத்தை மாற்றத்தால் பல்வேறு மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் மனிதாபிமானத்திற்கு எதிரான சில பழக்கவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. அதை ஒழிக்கணும், அதுக்காக தான் அந்த அறிவியல் ஞானத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னது. அறிவியல் ஞானம் ஒன்றும் கிடையாது, நாம் படித்த கண்டுபிடிச்ச திங்ஸை வச்சு அதை நடைமுறைப்படுத்தி இது சொசைட்டிக்கு தேவையா இல்லையா, இது வந்து இதுக்கு முன்னாடி கடைபிடிக்கப்பட்ட நம்பிக்கைகள் அனைத்தும் பயனுள்ளவையா பயன் இல்லாதவையா அப்படின்னு தெரிஞ்சு அதை ஏற்றுக்கிறதும் அதை நடைமுறை தூக்குறதுக்காக தான் இந்த அறிவியல் ஞானத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்தது. இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கடமை. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டு ஸ்ட்ரைவ் த எக்ஸலன்ஸ் அண்ட் ஆல் ஸ்பீர் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். அதாவது நாம் வந்து ஒரு தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் நாம் வந்து நம்ம பங்களிப்பு செஞ்சோம்னா, அதாவது ஒரு தனிப்பட்ட நபரோட வளர்ச்சிக்கும் ஒரு கூட்டு வளர்ச்சிக்கும் ஒரு கம்யூனிட்டி வளர்ச்சிக்கும் நாம் நம்மளோட பங்களிப்பு நம்ம செஞ்சோம்னா அதன் மூலம் நாடு வளரும், நாடும் அந்த உயர்ந்த நிலையை அடையும்னு சொல்கிறது தான் இந்த டியூட்டி. இது நம்மளுக்கும் உண்டான கடமை தான், நம்ம மற்றவங்களோட வளர்ச்சிக்கும்
நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டும் சமுதாயத்துக்கான பங்களிப்பும் நாம் செய்யணும். அதன் மூலமாக தான் நாள் வளரும் அப்படின்னு சொல்கிறது இந்த டியூட்டி. தென் டூ சேஃப்கார்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, நம்மளோட பொது சொத்துக்களையும் தேச சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டும், அதை பயன்படுத்தலாம் ஆனால் அதை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கடைசி டியூட்டி. தென் கடைசி அந்த 11th டியூட்டி என்ன, 86th அமெண்ட்மெண்ட் 2002 ஆட் பண்ணிக்கிட்டது, கால் எஜுகேஷன் அமெண்ட்மெண்ட். அது மூலமாக டு ப்ரொவைட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் டு தேர் சைல்ட். ஒன்றும் இல்லை, பெற்று இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் கிடையாது, ஒரு ஒரு பெற்றோருக்கு உண்டான கடமை. ஒரு பெற்றோரானது தன் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி அறிவை கிடைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தரல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறதான் இந்த கடமை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 கடமை. இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இப்போவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க டியூட்டி. அண்ட் கடைசியாக ஒரு விஷயம் வாட்ச் பண்ணணும், அடிக்க ரெண்டு மூணுத்தையும் கேட்டாங்க, ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி. ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி ரொம்ப முக்கியம், 1999 உருவாக்குனாங்க. எதுக்காக இந்த கமிட்டி உருவாக்குன்னா, டு ஐடென்டிஃபை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சம் லீகல் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒன்றும் இல்லை, தமிழில் சொன்னோன்னு கிடையாது. நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 11 டியூட்டிகளும் நம்மளோட கடமையை தவிர கண்டிப்பாக செயல்படுத்தணும்னு கிடையாது, சரிங்களா. ஆரம்பத்தில் ஸ்வான்சிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது சில இந்த கடமைகள்லாம் அவர் இது இல்லை நிறையா, இந்த மொதல் 10 மட்டும் இல்லை, இன்னொரு அடிஷனலாக 14 கடமைகள் ரொம்ப வலியுறுத்தி கொடுத்தாரு. ஆனால் அதில் 4 கடமைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலை, ஏன்னா கவர்மெண்ட் எடுத்துக்கலை. அதில் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் நடந்தால் சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, டேக்ஸ் கட்டுறதை கம்பல்சரி ஆக்கணும், அதை லீகலைஸ் பண்ணணும், இது டியூட்டியாக கருதக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ஸ்ட்ரிஞ்சண்ட்டான மெசர்ஸில் கொடுத்தாங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ண முடியாத கண்டிஷன் இருந்தது, அதனால் சில ப்ரொவிஷன் தூக்கிட்டாங்க. மிச்சதுக்கு தான் பாசிபிலிட்டிஸான விஷயங்களை மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது இந்த 10 இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணலாம் போகலாம் நம்ம டியூட்டி, ஆனால் இதுக்கு எதிராக நடக்கக்கூடாது. எதிர்ந்தால் தண்டனை இருக்குங்கிறது நம்ம ஐபிசியும் சிபிசியிலும் இருக்குது. அந்த இந்திய ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பொது சொத்துக்களை பாதுகாக்க நம்ம கடமை, ஆனால் பாதுகாப்பு கொடுக்கலாம், ஆனால் சேதாரப்படுத்தினா நமக்கு தண்டனை இருக்குல்ல, என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 இருக்குல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காமன் பிரதர்ஹுட், நம்ம இந்திய மக்களிடையே சகோதரத்துவ பெணியாக்கணும், அதுக்காக கம்யூனல் வயலன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுல்ல, சிட்டிசன்ஷிப் சிவில் ரைட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1955, இந்த மாதிரி ஆக்டுகள். அதான் இது மாதிரியான எத்தனை சட்டங்கள் இந்திய நம்ம சட்டத்தில் இருக்குது, இதுக்கு எதிராக நடந்தாலும் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த கமிட்டி அமைச்சாங்க. இது வரைக்கும் ஒன்றும் கேட்கல, ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னு தான் கேட்டாங்க, வெறும் 1999 தான். ஆனால் எதுக்காக உருவாக்குனான்னு கேட்டாங்கன்னா, லீகல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் என்ஷூர் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதாவது சில சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக ஃபண்டமெண்டல் டியூட்டியை கடைப்பிடிக்கணும்னு எந்தெந்த அமைப்பு சட்டம் சொல்லுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அமைச்சாங்க. ஸோ அதுதான் இவ்வளோதான் இவ்வளவு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வந்து சேலும். உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள், அதுக்குண்டான நாங்கள் ரெமெடிஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறோம், சரிங்களா. ஸோ ப்ளீஸ் இந்த நோட்ஸை வந்து மேக் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ண ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், சரிங்களா. அப்போ உங்களால் ஈஸியாக குயிக்காக இது பண்ணலாம். இதை வந்து கிராஸ் பண்ணிட்டாலே போதும், இந்த டாப்பிக்லேருந்து ரெகுலராக கொஸ்டின் வந்துட்டு இருக்குது எந்த எக்ஸாம்லாம் இருந்தாலும் சரி. ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.